இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தி, எந்த குழம்போடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ஸ்வீட் கார்ன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கணும். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை ஒரு பவுலில் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு அதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போடணும். கத்தியை வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா கிச்சன் சிசர் வச்சு நம்ம கட் பண்ணாலும் ஓகே. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா கூடுதலாக பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். குழந்தைகளும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம மல்லியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் கார்ன், பச்சை மிளகாய், அந்த விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பண்ணுற மாதிரி நம்ம எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் விழுது சேர்க்கறதுனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தா போதும், எப்பவும் சேர்க்குற அளவு சேர்க்க வேண்டாம். நம்ம அதை மாவு பிணையிறப்பே நமக்கு அது ஓரளவுக்கு தெரியும், அதனால் அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ நல்லா நம்ம மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சோ இல்லைனா ஒரு பிளேட் வச்சோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா சப்பாத்திக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது மாவு ஊறுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி நம்ம உருட்டி வச்ச மாவை நம்ம ஒரு கல்லில் போட்டு நம்ம நல்லா விரிச்சிடலாம். மாவு லேசாக ஒட்டுச்சுன்னா டஸ்டிங்க்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மாவே கொஞ்சத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி தயாராகிடும். இதை எந்த சைட் டிஷ் கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். எந்த குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே நார்மலாக ஒரே மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லோ கலர் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு சப்பாத்தி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போது சுவையான ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி ரெடி.